அங்க பாருங்க गाइस انا மரத்துக்கும் ஓப்பா கிட்ட போனதுக்கு அப்புறம் காட்றேன் பாருங்க அடுத்த ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா பாலிகன் தான் வந்து லேட்டஸ்டா க்ரோ ஆகுற குரூப் கிரிப்டோ கரன்சில இது வந்து பாத்தீங்கன்னா எத்தீரியம் நெட்ஒர்க்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணிடும் அது மட்டும் இல்லாம வைடரான ஒரு பிளாக் செயின் எக்கோ சிஸ்டமும் கூட ஸோ ட்ராங் யூசேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஹியூஜ் க்ரோத் ஒன்று இருக்க போது பெஸ்ட் பார்ட்டை நீங்க ஸ்டேபிளா வந்து கிரிப்டோ கரன்சி கிரியேட் பண்ண முடியும் டெரா யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு அது மட்டும் இல்லாம பெஸ்ட் பார்ட் என்னன்னா வந்து இந்த ஒரு கிரிப்டோ காயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா காயின் ஸ்விட்ச் குபேர்ல வாங்க முடியும் காயின் ஸ்விட்ச் குபேர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிக்கஸ்ட் கிரிப்டோ பிளாட்ஃபார்ம் இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 மில்லியனுக்கும் மேல யூசர்ஸ் இருக்காங்க உங்க கிரிப்டோ ஜர்னியா வெறும் 100 ரூபீஸ் மினிமம் டெபாசிட்டா வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும் 75க்கும் மேல கிரிப்டோ கரன்சி காயின் ஸ்விட்ச் குபேர்ல வந்து லிஸ்ட் ஆயிருக்கு பெஸ்ட் பார்ட்டை காயின் ஸ்விட்ச் குபேர்ல வந்து 2 நிமிஷத்துல வந்து கேவைசி முடிஞ்சிரும் அது மட்டும் இல்லாம ஆடட் போனஸா உங்களுக்கு வந்து 50 ரூபீஸ் ஒருத்தான பிடிசியும் கிடைக்கும் நீங்க வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி கேவைசி பண்ண உடனே காயின் ஸ்விட்ச் குபேர்ல வந்து பாத்தீங்கன்னா லிமிட் ஸ்டாப் லிமிட்ன்ற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்கு இது வந்து உங்களுடைய கிரிப்டோ ஜர்னில வந்து நீங்க வந்து நிறைய ப்ராஃபிட் மேக் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா வந்து 50 ரூபீஸ் ஒருத்த பிடிசி வந்து கிடைக்கும் ஒரு ஒரு ரெஃபரலுக்குமே அது மட்டும் இல்லாம உங்களுக்கு காயின் ஸ்விட்ச் குபேர்ல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் இன்ஸ்டன்ட் டெபாசிட் இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் இருக்கு சோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு காயின் ஸ்விட்ச் குபேர் ஆப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க அண்ட் கிரிப்டோல இருந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயோ ஃபுல்லாக ஹெவியாக சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னா செம்மையாக தூக்கம் வருது எல்லா ரைட்லேயும் ஒரு டே இருக்கும் பார்த்தீங்களா அப்படியே ரூம்லேயே படுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ அதை வர நான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அப்படியே ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு இருக்கேன் நவராவன் டைம் வந்து காலையில் 10 மணி ஆக போகுது 10 மணிலாம் வந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் இன்னும் 8 நிமிஷம்தான் இருக்குது நான் அப்படியே இதோ 8 நிமிஷம் இருக்குது போகலாம் 8 நிமிஷம் இருக்குல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு வேறு மாதிரி இருக்குது ஓகே கைஸ் கிளம்பியாச்சு இப்போ அவங்க வந்து கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ அப்படியே வந்து நம்மளும் போயிடலாம் இது ஆட்டோமேட்டிக் கேட் தானா நேற்று வரும்போது என்னடா இது கேட்டை ஓப்பன் ஆகலன்னு சொல்லிட்டு நான் இறங்கி தந்தேன் ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா 346 கிலோமீட்டர்ஸ் 4 hours 22 minutes காட்டுது ஈவினிங் 2:30 ரீச் ஆகும்னு சொல்லிட்டு டேவுடைய ஸ்டார்ட்டே வந்து பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிருக்கு எக்லாசிஸ் தி சராப்ளோ அப்படின்ற ஊர் இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்குது 4 கிலோமீட்டரில் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது யூரோப் வந்து அந்த மீன்ஸ் எப்படி சொல்கிறது மவுண்டெயின்ஸு அதெல்லாத்தையுமே அப்படியே பாதுகாத்து வச்சே வந்து பார்த்திங்கன்னா மீன்ஸ் டூரிசம் வந்து அதிகமாக்கிடுறாங்க நீங்கள் இப்போ ஒரு டெஸ்டினேஷன் போகிறீங்கன்னா அந்த ஒரு டெஸ்டினேஷனை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லொக்கேஷன்ஸு ஏகப்பட்ட டூரிஸ்ட் ஸ்பாட்ஸு போகிறதுக்கு ஸோ அது மாதிரி வந்து மொத்த யூரோப்பியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆக்கி வச்சுருக்காங்க கடவுள் கொடுத்த அந்த நேச்சரை வந்து செம்மையாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து எக்கனாமியில் அவ்வளோ முன்னாடி இருக்காங்க இவங்களாம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்னோ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் வந்து ஒரு மாதத்தில் ஃப்ரான்ஸ் மெயின் ஏரியாலலாம் கூட ஃபுல்லாக ஸ்னோ ஆயிரும் ரோட்லலாம் பிளாக் ஐஸ் நான் பிளாக் ஐஸாக பெயிண்டா சார் 1 செகண்ட் பெயிண்ட்டேன் இந்த டக்குன்னு பார்த்தோன்னா எப்படி இருக்கு பாருங்கண்ணா 1 செகண்ட் ரோடெலாம் ஐஸாக இருக்குது போச்சிடான்னு நினச்சிட்டேன் அது ஏதோ அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்க போல இருக்கு ஒயிட் சிமெண்ட் போட்டு வருமோ ஒரே ஒரு பயம் தான் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்ட்ஸ் போடல கீழே உந்தா வந்து அட்லீஸ்ட் கிராஷ் கார்ட்ஸ் எதனா ஆச்சுன்னா கூட பரவாயில்ல அதை கம்மியாக செலவாகும் மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூப்புக்கு இப்போலாம் கண்டினியூ கையோடு வந்துடும் எதனா ஆச்சுன்னா ரைட்டு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ ஓகே நம்ம ஸ்னோவில் தான் போக போகிறோம் ரெடி ஆனால் அந்த மவுண்டன்ஸ் அப்படியே அந்த பக்கமாக போயிருமா தெரியலையே ஆனால் இது ரொம்ப கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ பயங்கரமாக இருக்குது அப்பா ஃபுல்லாகவே ஸ்னோ கைஸ் மழை வேற தூருது பா செம்ம டைமிங்மா வேற லெவல் டைமிங் மழை பெய்ய போதா இல்லை சோவா தெரில கழுத்தில் மாட்டிப்போம் ஸ்கீயிங் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கீயிங் பண்ணுற இடம் கைஸ் கரெக்டு எவ்வளோ ஒரு ஸ்னோ இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஸ்னோ பில்டாக ஆரம்பித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாட்டர்லாம் அடித்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து இன்னும் நிறைய வந்து அந்த புது ஸ்னோவை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இங்கே ஸ்கீயிங் ரெசார்ட் வச்சுருக்கவங்க என்ன அது மாடா சார் ஏதோ குரூகர் நின்றுட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுண்ணா அந்த மாடை பார்த்துட்டு தூரத்துல இருந்து பார்த்தோன்னே டக்குன்னு ஆஹா என்ன ஒரு அருமையான ஸ்னோ
அப்பா இவருக்கு வெயிட்டிங் ஏரியா நிப்பாட்டிடுவோம் அப்படிங்க. ஒரு காஃபி குடிச்சிட்டு ட்ரோன் ஷாட்ஸ் இன் 3, 2, 1 கோ. இதை பாருங்க, ஸ்னோ ஃபால் ஆகுது, ஸ்னோ ஃபால் ஆகுது கைஸ். இதுக்கப்புறம் ஃபுல்லாக அட 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 அடட்டா வர்ற மாதிரி வர்ற மாதிரி. ஹோ பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா ஸ்னோஃபாலு, சூப்பர்ல. டேக் மை தட்டா. செம்மையான ஒரு ஸ்னோஃபாலு இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் காட்டுற பாருங்க. மீன் ஸ்னோஃபால் ஹைட் தான் இருக்குது எல்லா பக்கமும் வெளிச்சத்துக்காக. பயங்கரமான ஒரு ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக. அப்பா ட்ரோன் ஷாட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்னோவில் அந்த மாதிரி ஒரு ஷாட் வந்து இது வரைக்கும் வந்து நான் எந்த ஒரு வீடியோலையுமே பார்த்ததில்லை இந்தியாவில். ஸோ செம்ம ஹாப்பி அந்த ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்ததுக்கு. ஸோ இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலி டி டெனா டெனா. ஆமாம் டெனா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஊருடைய ஸ்கீயிங் ஸ்பாட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து அந்த ரோப் கார்ஸ் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஷாட் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அந்த ஷாட் வந்து கரெக்டான ஒரு டைமிங்கில் கையில் காஃபிலாம் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஷாட் எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து இந்த வீடியோலலாம் பார்க்க மாட்டீங்க. அது வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போய்கிட்டு இருக்குது அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக அந்த ஒரு ஷாட்டு. ஸோ நான் யோசிச்சே பார்க்கல, காஃபி வாங்கின நேரம் அந்த ஷாட்டு பாரிஸ் எடுக்கலாம்னு நினச்ச ஷாட்டு இங்கேயே எடுத்துருவோம். பேஸ் ரிட்டன் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் ஸ்லோவில் இருந்தும் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வரல வலிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா வந்து அப்பா செம்மையான ஒரு ஸ்னோ, சூப்பராக இருந்தது. நிறைய வீடியோஸ் எடுத்தேன் ஆக்சுவலாக, ஏகப்பட்ட ஷார்ட்ஸு. ஏன்னா லாஸ்ட் டைம் ஸ்னோவுக்கு போயிருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஓட்டி டயர்டாக இருந்தேன். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டயர்டாக இல்லை நான். ஸோ அதனால் நிப்பாட்டி பொறுமையாக நிறைய ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு. ரோட்ஸ் க்ளோஸ் பண்ணல, க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா முடிஞ்சிட்ருக்கும். ஆனால் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. பட் ஆனால் வந்து பார்த்திங்கனா எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சால் அவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்கி போயிடணும். போலீஸ் கீழே மாட்டக்கூடாது. ஏன்னா ஒன்றாந்தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெதர் இந்த டயர்ஸ் போடணும். பத்தடி விண்டர் டயர்ஸ் போடணும். ஸோ இல்லைனா வந்து இந்த மாதிரி ஏரியாலலாம் வந்து பிடிச்சானா ஃபைன் போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு அளவே பண்ண மாட்டாங்க. சப்போஸ் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா வந்து ஃபைன் போட்டுருவாங்க இமீடியட்டாக. அங்கே பாருங்கள், ஆனால் கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கோம். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ. அப்பா ஹெவி ஸ்னோ. இப்போதான் உங்களுக்கு வந்து யூரோப்பில் ஓட்டுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிளைமேட்டுக்கு. எல்லாம் அவ்வளோ ஸ்னோ இருக்குங்க. ஸ்னோ ஃபால் ஆகிக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் வந்து கம்மியாகுது, அந்தளவுக்கு அக்ரெசிவாக ஆகலை. இந்த பர்னட் பாஸ்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக இல்லை ஸ்னோ இங்கே ஸ்னோ ஃபாலு. பட் ஆனால் வந்து ஸ்னோ ஃபால் ஆகிக்கிட்டு இருக்கு. எல்லோரும் என்னை வித்தியாசமாக பார்க்குறாங்க, யாரா இவன் இவ்வளோ பண்ணியில் பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து அவ்வளோவா வந்து பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ்லாம் வெளியே வரமாட்டாங்க.
இந்த ஊரில் சொல்கிறேன், ஏன்னா வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் கோல்டு. நம்ம ஊரில் வந்து இதே டிகிரிஸ் வந்து அந்தளவுக்கு ஹார்ஷாக இருக்காது. இங்கே வந்து பயங்கர ஒரு ஹார்ஷ் ஹார்ஷானா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப. இன்னும் ஒரு 28 கிலோமீட்டர் இருக்குது, தெரியல எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்னோ இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இன்றைக்கி வந்து ஸ்னோஃபால்குள்ளே நான் வண்டி ஓட்டுவேன்னு சொல்லிட்டு. வா சூப்பர், இன்னைக்கு செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அங்கே பாருங்க கைஸ், அந்த மரத்துக்கும் ஓப்பா கிட்ட போனதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்க, அந்த மரத்தோட கலர் கிரேஷாக, அதில் மேலே ஒயிட் கலர் ஸ்னோ, அந்த மரத்தோட லீஃப்லாம் அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக செம்மையாக இருக்கு. இதை பாருங்க, வா அப்பா சின்ஸ் 2008 இந்த டனல். ஆமா பா பா, இன்னும் ஒரு கலர்ஸ், இன்னும் ஒரு கலர்ஸ். இந்த அழகெல்லாம் வந்து பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். கிறிஸ்மஸ் ட்ரீஸ் பாருங்க, அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ட்ரீஸாக இருக்குது. ஐயோ அங்கே வாட்டர் ஃபால்ஸ் வேறு ஆகுதா, ஐயோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு மேலே போகுது, சாப்ப டனலுக்கு மேலே போகுது தண்ணி. இந்த பாருங்க தெரியுதா கொட்டுது தண்ணி அப்படியே. ஓஹா செம்மையாக இருக்குது கைஸ், செம்மையாக இருக்குது சீரியஸாக. ஐயோ இது வேற ஒன்று. ஓகே இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. அந்த வேலியை பாருங்கள் கைஸ், அப்பா இப்போ எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிறிஸ்மஸ் ட்ரீஸ் தான். வாவ் இந்த பாருங்க கல் ரோட்டில் விழுந்துருக்கு பார்த்தீங்களா மேலேருந்து. பின்னாடி முன்னாடி எங்கே திரும்பினாலும் அழகு. மனசு நிறைவாக இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால். இங்கே வந்து ரைட் பண்ணதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன். மழை பெய்யுது, தூரல் போட்டுக்கிட்டு இருக்கு லைட்டாக. ஜோராக மட்டும் மழை பெய்யக்கூடாது, பெய்யாதுன்னு நினைக்கிறேன் ஜோராக இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டுக்கு. பட் தெரியல பெஞ்சதுன்னா முடிஞ்சிருச்சு சோழி. கைஸ் இதை பாருங்க கைஸ், அப்பா அப்பா வேற மாதிரி இருக்கு ரோடு அப்படியே ஃபுல்லாக பாருங்க. ஓப்பா ஏதோ ஒரு ரெண்டு மலைக்கு நடுவில், ஆமாம் ரெண்டு மலைக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சின்னதாக ஒரு பாதையில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான். செம்மையாக இருக்கு ஃபீலு, டனல் வேறையா அதில் இந்த பாருங்கள். அப்படியே வெளியே வந்த உடனே அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஊர், என்ன மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப், என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் இது இல்லை செம்ம. இதெல்லாமே வந்து டிராஃப்ட் ஹார்ஸ், ரொம்ப வந்து பாடியில் வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க. அதெல்லாம் மியூல், ஒரு மியூல் இருக்குது, டிராஃப்ட் ஹார்ஸ் இருக்குது. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே ரீச் ஆகிட்டோம், செம்மையாக குளிருது. இன்னும் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, மேலே அவ்வளோ ஐஸ்டாக இருக்கா அங்கெல்லாம் இந்த குளிர் குளிரில், ஆனால் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம குளிர் குளிருது. இன்னும் வந்து 144 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 1 hour 20 minutes. சும்மா கிழிச்சிக்கிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலி ரூமுக்கு வந்தாச்சு. ஓ இது வந்து இது இல்லையா, ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஈவினிங் 3:32 ஆகுது. ஸோ வந்தாச்சு இப்போ வந்து வந்து. ஸோ ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன் கைஸ், சீப் எப்படி நெக்ஸ்ட் வீடியோ டிசர்ட் சேனிங் ஆஃப் ஃபியூச்சரி. சேனலுக்கு புதுசாக வந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிருங்க, அண்ட் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிருங்க. பை பை.